என்ன சொல்லம்மா, சமையல் பண்ணாம உட்கார்ந்துருக்க? என்ன தெய்வமே, இன்னைக்கு ரம்ஜானு, யாராட்டும் பிரியாணி கொண்டு வருவாங்களோன்னு வாய பழந்துட்டு இருக்கேன். என்ன நெட்டவள்ளி, உன் தோழிகள் எதுவும் முஸ்லீம் ஆட்கள் இல்லையா பிரியாணி கொடுக்க? நமக்கு இல்லாத தோழிகளா? நமக்கு எல்லாருமே தோழிகள் தான், எல்லா மதத்துலேயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காவோ. ஆனால் நம்ம ஊரில் பிரியாணி யாரும் கொண்டு வர மாதிரியே தெரில. சரி, தெருக்கடையில் போய் நின்று பார்ப்போம். சும்மா சும்மா அலையாத, நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கல, பாபு கிட்ட சொல்லி கெட்டி போட சொல்லிடுவேன். தாத்தா மாமாவை இப்படி பேசுறது? சி, உங்களை எவ்வளோ நல்லவர் நினைச்சேன் தெரியுமா? இவ்வளோ கெட்ட கேவலமான ஒரு தாத்தாவா இருக்கிற. நல்லது சொன்னா கெட்டவங்களா? எப்படியும் போ. தாத்தா மாமா டெரர் ஆனாருன்னு ஆனாரு, நம்மளையும் இல்லை சேர்த்து பாடப்படுத்துவார் போலையே. சரி, நைஸாக நம்ம போய் யாராட்டும் பிரியாணி கொண்டு வரவளோன்னு பார்ப்போம். சரி அத்த பாட்டி, நான் போயிட்டு அப்புறமா வாரேன். அதுக்கு நீங்கள் சமைக்காமல் இருந்துடாது, எதாவது சமைச்சு வைங்கோ. சட்டி அட்டி, எங்கேயாட்டு பிரியாணி தரமான்னு பாருட்டி, ஒரு ரெண்டு உருண்டை இருந்தால் கூட போதுட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சு படுத்துருவேன். நைட்டு கதையை நைட்டு பார்த்துக்கலாம் போ. ஏய் அம்மா, பிரியாணி வேணும்னா ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி திங்க வேண்டியது என்ன? ஏன் இப்படி பஞ்சப்பாட்டு பாடுதியோ? அட மெண்டலுக்கு இருக்க, பாய் விட்டு பிரியாணி என்ன ஆரம்பியா இருக்கும் தெரியுமா? 50 ரூபாய்க்கு ஏமா வாங்கி தும்மா, போட்டி ஏதாவது கிடைக்கான்னு பாரு. பிரியாணி பைத்தியத்துல இது நம்மளே மிஞ்சிரும் போல தெரியுத. சரி போய் பார்ப்போம். ஏக்கா, எங்கள் வீட்டில் உள்ள நாட்டுக்கோழி முட்டை வாங்கி கிடைக்கிறதுங்களா? ரொம்ப ரேட்டு கம்மி தான், ஒரு முட்டை 20 ரூபா. ஏ ஆத்தாடி, கடையில் 15 ரூபா தானே, 20 ரூபாங்க, ஏன் மட்டும் இப்படி கொள்ள விலைக்கு விற்க? அப்படியா, நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும் கடையில் ரொம்பயோ? ஆ சரி சரி. இல்லைட்டி, கடையை விட நீ அதிகமாகலாம் விற்க. முட்டை ரொம்ப பிடிக்குமா? சரி, முட்டை எவ்வளோ பொரிச்சோ அவிச்சோ தின்னு சரியா? ரெண்டு இளம் குமாரிகள் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காவோ வாலிபிள்ளையிலே. ஹாய் ஜெங்கலேஷ், என்ன முட்டை வியாபாரம் ஆரம்பிச்சு வச்சு போல? ஊரில் ஒரு ஆள் புதுசாக வந்துடக்கூடாது, எல்லா தலையிலையும் இந்த கூமுட்டையை கொடுத்து கட்டி விட்றணும். ஐயா, கூமுட்டையை வாய்வா விற்கா? ஐயா, நான் சும்மா சொன்ன கூமுட்டெல்லாம் இல்லை, நல்ல முட்டையை தான் விற்கி, விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், ரொம்ப விலை. என்ன பாட்டி மாதிரிலாம் உட்காந்துருக்கியோ? வாட் நான் சென்ஸ், யாரை பார்த்து பாட்டினேன்? என்னையே எடுத்துக்கல ஜாத்தா? தெரியாமல் சொல்லிட்டேங்க்கா, இந்த ரெண்டு பாட்டிகளையும் சொன்னேன். என்ன இன்றைக்கி எல்லோரும் தெருவில் உட்காந்தாச்சு, ரோட்டுக்கிட்ட வண்டி கிண்டி பேராம? என்னட்டி, ஒரு இடத்துல கிடக்க மாட்டியோ, சுத்திக்கிட்டே இருக்க? உனக்கு தேதி எப்படி கொடுத்துருக்காவோ? டெலிவரி தேதிக்கெல்லாம் நாள் கிடக்கு, பேசாமல் இருங்க. இன்னைக்கு ரம்ஜான் தானே, யாராட்டும் நமக்கு பிரியாணி கொடுக்காவளா? வாங்க கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு ஏதாவது பிரியாணி கிடைக்கான்னு பார்ப்போம். நமக்கெல்லாம் ஒருத்தன் தரமாட்டாவோ, நம்மளே என்ன தேதி கிண்டி தம்போம். ஐயா, நம்ம பண்ணுறது அவங்க பண்ணுற மாதிரிலாம் வராது. வாங்க அப்படியே ரெண்டு தெருவும் சுத்திட்டு வருவோமே. ஆமாம், நல்ல நெய் போட்டு மணக்க மணக்க பண்ணுவோம்ல, நமக்கு கிடைக்கலையே. சரி, அவன் சொல்லி மாதிரி பார்த்துட்டு வருவோம். பங்கூஸ், நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. பங்கூஸ் உனக்கும் பிரியாணி மிளகாசம் இருக்கா? ஆ, எல்லாருக்கும் தான் இருக்கும், வாங்க போவோம் நேரத்தோட. ஐ, மணக்க மணக்க பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்க. மும்தாஜக்கவும் ஷாஜகான் அண்ணனும் பிரியாணி செய்தாவில். சார், பேர் கூட என்ன பொருத்தமாக இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும். எட்டி எப்படியாவது 5 பேரணும். அதெல்லாம் அவங்க நல்ல டைப்பை கொடுப்பாவோ. வாங்க ஒரு அண்டாவை தூக்கிட்டு வருவோம். நீச்சக்கா லூஸ் மாதிரி பேசாதையோ, அவங்களே ஒரு அண்டா தான் பண்ணுதாவோ. நம்ம ஒரு டிபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் கொண்டு வந்து கேட்கணும். ஐ, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டாவோ, போய் நைஸாக நடிச்சு எப்படியாவது வாங்கி தரணும். ஏ ஜோதி பாட்டி, உங்கள் மருமக வயதுக்கு இங்கே வருது, நம்ம வாங்கிட்டு போலான்னு பார்த்து அது வாங்கிட்டு போயிடும் போலையே. இந்த விஷயத்துல என் மருமக நல்ல அறிவு. ஐ பிரியாணி, ஏக்கா நக்மா அக்கா, பிரியாணி நல்லா இருக்கா? என் பேரு மும்தாஜி. மும்தாஜ் அக்கா, நடிகை நக்மா மாதிரி இருக்கியோ, அதான் நக்மா அக்கான்ட்டேன். பிரியாணி செய்தியோ போலையே, ரம்ஜான் வாழ்த்துக்கள். பாயன் நச்சி, ஹாப்பி ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான். வாங்கம்மா வாங்க, உங்கள் எல்லாருக்காக தான் நாங்கள் பண்ணுதோம், எல்லாருக்கும் செஞ்சு தருவோம்மா, பொறுமையாக மட்டும் காத்திரிங்க. மும்தாஜி நல்லா வெந்துட்டான் எட்டி பாரு. வாங்கம்மா வாங்க, நெட்டவள்ளி பங்கஜம் வாங்க, எல்லாருக்கும் பிரியாணி உண்டு. நிறைய பாத்திரம் இல்ல, ஒரு பெரிய டப்பால தரை வாங்கிட்டு போய் எல்லாரும் பிரிச்சு சாப்பிடுங்க. நாங்க 5 நிமிஷத்துல பாத்திரம் எடுத்துட்டு வந்து தயிரிங்க. அம்மா கீதாக்கா என்ன ஓட்டமா ஓடுது சார், நம்மளும் பாத்திரத்தோட வந்திருக்கலாம். சரிக்கா, நாங்க கிளம்புதோனே உங்களுக்கு வாழ்த்து சொல்லதான் வந்தோம். ஏங்க அப்படி பண்ணுதியோ, பிரியாணி வேண்டு போவோம். பிரியாணி பிரியாணி சாவாத, அவளே குடுப்பாவோ. அவளுக்கு வாழ்த்து சொல்ல வந்துட்டு போகணும் நம்ம, அதை விட்டுட்டு பிரியாணி பிரியாணி செத்துக்கிட்டு இருக்க கூடாது. எனக்காவது உங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது பேச்சு கொடுத்துக்கோமா? கரெக்டா, ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் பிரியாணி சட்டி தூக்கிட்டு வந்து என்ன நினைப்பாவோ? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நான் வந்துட்டேன். அந்த அண்ணன் வந்துட்டார். வா என்னாச்சு, எனக்கு இதில் மட்டும் பிரியாணி கொடுத்தா போதும், எனக்கு என் புருஷனுக்கு என் மகனுக்கு. நீங்கள் அத்தை அந்த கூட்டத்தில் நிற்கி, அதுக்கு தனியாக கொடுத்துருங்க, ஏன்ட்ட வந்து பிச்சை எடுப்போம். யார்ட்டி பிச்சை எடுப்பாவோ? சரி, பனிமலர் பாட்டியாட்டி எனக்கு மாமியாரை வந்து வாட்சிதான், பேசுறதும் கேட்காது பண்ணுறதும் தெரியாது, சந்தோஷமாக இருக்கலாம். இது என்ன வரத்துக்கு வருது, பாம்பு காது கலவி. சரிங்கம்மா சரிங்கம்மா. மும்தாஜ், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டப்பா பிரியாணியில் வச்சு அடைச்சி கொடு. ஆ சரி.
எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கொண்டு போங்க. எல்லாத்துக்கும் ஐயா, நமக்கு நம்ம வீட்டு சைடில் ரெண்டு டப்பா கூட நம்ம மாமியார் கிளவி வாங்கியிருக்க கூட நம்ம வாங்கியிருக்கோம். சரி, இந்த அத்தை பாட்டி எங்கே ஒளிஞ்சு போச்சு, வந்துருந்த கூட ஒரு டப்பா கிடச்சிருக்கும். இருக்கிறத வச்சு திண்ணுங்கட்டி, இதுவே நாளைக்கு வாங்கி கிடக்கும், இன்னும் பேராசப்படாதியோ. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், சாப்பிட்டு இந்த வாளியில் கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ காய்கறியோ போட்டு வைக்காம அதில் ஏதாவது முறுக்கோ இல்லைன்னா ஏதாவது வீட்டில் செஞ்ச பண்டமோ இல்லை ஏதாவது பழங்களோ போட்டு திருப்பி அவங்க கையில் கொடுங்க. அதான் நல்ல மரியாதை. தின்னுட்டு வாளியத்துக்கு வீசிறியாதீங்கட்டி. யாரும் வாழை நல்ல வாழையா இருக்கு, நான் தோசை மாவு ஊத்தி வச்சுக்கிடுவேன்ப்பா. சரிமா, சூடா ஆறதுக்குள்ள போய் சாப்பிடுங்க. சரிங்கப்பா, என்னாச்சு, நாங்க போயிட்டு வர. ரொம்ப நன்றி 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 நன்றி.